ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா. திவ்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிகாஸ் அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஷீஸ் நோ மோர். பட் அந்த நியாயம் அந்த பொண்ணோட அம்மாவை தண்டிக்கிறது மூலமாக கிடைக்குமா, இல்லை அந்த பொண்ணோட கேஸை சம்மந்தப்பட்டிருக்கிற அருண்குமார் அப்படிங்கிற பையனை தண்டிக்கிறது மூலமாக கிடைக்குமா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய டிபேட்டாக இருந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படி ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம், அண்ட் தென் அந்த பொண்ணோட சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம். அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இல்லை, எப்படி அவர் சைட்லேருந்து விஷயம் வரும் நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு விஷயங்கள் லீக் ஆகிட்டு இருக்குது, ஒரு சில வீடியோஸ் ஆடியோஸ் லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் தான் மிகப்பெரிய டிபேட்டே நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸில் இப்படிலாம் ஒரு ட்விஸ்ட் நடக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எமோஷ்னல் அட்டாக், எமோஷ்னல் அட்டாக் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் மூடி மறைச்சிட முடியுமா அப்படிங்கிற க்வெஷ்சன் மார்க்குக்கு இந்த கேஸோட தீர்ப்பு தான் மிகப்பெரிய பதிலாக இருக்க போதுங்க. பிகாஸ் இந்த கேஸோட ஆரம்ப புள்ளியை எமோஷ்னல் அட்டாக்ல தான் ஆரம்பிச்சது. அந்த பொண்ணோட அம்மா பரமேஸ்வரி பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டோட வீடியோ கிளிப்பிங்ஸ் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆச்சு. அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ எமோஷ்னல் அட்டாக் ஆனோம். பிகாஸ் அந்தளவுக்கு அந்த அம்மா ஃபீல் பண்ணி அழுது பேசியிருப்பாங்க. எமோஷ்னல் அட்டாக் ஆகி அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் நான் போடாமல் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டில் தான் சமயம் பார்த்தா தான் அவங்க பொண்ணோட அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே போன அந்த சமயத்தில் அந்த பொண்ணு தனியாக இருந்திருக்கா. பிகாஸ் அவங்களுக்கு அப்பா கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருந்திருக்கா. அந்த டைமை யூஸ் பண்ணி அருண்குமார் அப்படிங்கிறவன் அந்த ஏரியாவில் ஒரு கவுன்சிலரோட சப்போர்ட் இருக்குது, அண்ட் தென் பிஜேபியோடைய எம்எல்ஏ ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு தனியாக இருக்கிற அந்த டைமில் அந்த பொண்ணை தப்பு தப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டும் நிறைய விதத்தில் மிரட்டி இருக்கான். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலைன்னா இந்த வீடியோ வந்து நெட்டில் விட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லி மிரட்டி இருக்கான். அந்த தென் அந்த பொண்ணை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கான், அடிக்கடி ரேப் பண்ணுறது வந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலாம். அதாவது திவ்யா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மாட்ட எதுவுமே சொல்லலாம். பிகாஸ் சொல்லிட்டா இந்த மாதிரி பண்ணிடுவேன் கொலை பண்ணிடுவோம் மிரட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால் வந்து அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு எங்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தா. நானும் எவ்வளோ அற்புதத்தை கேட்டு பார்த்தா எதுவுமே சொல்லலாம். பிகாஸ் மென்டலாக அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தால் 17 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் அது பார்த்தா 17 வயசு பொண்ணு மாதிரி இல்லை, எல்லாம் சொல்கிறது பார்த்து அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறாங்களா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வருவோம். ஸோ 17 வயசு பொண்ணு அவனால் எதுவுமே என்ன சொல்ல முடியல, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க சித்தி வந்திருக்காங்க. சித்தி வந்ததுக்கப்புறம் சித்தி கேரளாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ சித்தி கூட நான் போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ அவங்க அம்மா சரின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, சித்தி கூட வந்து கேரளா அமுச்சு வச்சிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது. மாற மாற தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் காத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணோடைய லிவர் கிட்னிலாம் ரொம்ப டேமேஜ் இருக்குது, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து கேரளா போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன விஷயம் நினச்சி அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அருண்குமார் வந்து ரொம்ப மாதமே நான் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கான், என்னால் என்ன பண்ணுறது இல்லை, உங்கள்கிட்ட சொன்னால் பார்த்தீங்கன்னா எங்களை ஒன்று சொல்லி மிரட்டி வச்சிருக்கான், அதனால் எதுவுமே என்னால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே சொல்லியிருக்காங்க. சரி எப்படியாவது ஒன்று பொண்ணை காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேரளாவில் எல்லா ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருக்காங்க. பட் முடியல, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. ரத்த ரத்தமாக வாந்தி, அந்த பொண்ணோட அம்மாவோட மடியில் படுத்து ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தா. என் பொண்ணுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, யாராலையும் காப்பாற்ற முடியல, ரொம்ப செலவாகும்னு சொன்னாங்க. பட் என்னால் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் கிளைம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த ஒரு அம்மா கண்ணீரோட சொல்லும்போது டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் எமோஷனல் அட்டாக் ஆவாங்க, எல்லாரும் நம்புவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னே எனக்கும் நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இது உண்மையாக இருக்கும். ஸோ ரேப் அப்படிங்கிற விஷயம் ஜென்ரலாக இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணு கிளைம் பண்ணிச்சு அப்படின்னாவே வந்து அந்த பையன் மேலே தான் நம்ம குத்தம் சொல்லுவோம், அவன் தப்பானவன்னு சொல்லி நம்ம முடிவை பண்ணிடுவோம். அப்படி முடிவு பண்ணி தான் அருண்குமார் அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம நெட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த பொண்ணோட அம்மா கிளைம் பண்ணாங்க பார்த்தா ஒரு எம்எல்ஏவோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி. அந்த எம்எல்ஏட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ண மாட்டார், இவங்க வந்து தேவையில்லாமல் பள்ளி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஆனால் கேஸ்லேயே மிகப்பெரிய ட்விஸ்ட்டு இப்போ தாங்க நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு திவ்யா பேசின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிக்குது. அது என்னடான்னு போய் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோவில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அருண்குமாரை பார்த்து பேசியிருக்கா, இந்த மாதிரி இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பழக வேணாம், பேசிக்க வேணாம், நீ வந்து என்னை பார்த்து பேசுனது தப்பு, நான் உங்ககிட்ட வந்து பேசுனது தப்பு, ரெண்டு பேரும் பழகுனதுமே தப்பு, இனிமேல் நீ என்னை மறந்துடு, நானும் உன்னை மறந்துடுறேன், நான் எனக்கு என் அம்மா தான் முக்கியம், என் அம்மா சொல்கிறத மட்டும் தான் நான் கேட்பேன், வேறு எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த வீடியோவில் அருண்குமார் கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் வந்திருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்கும்போது ஆப்வியஸ்லாம் நமக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத. ஒரு வீடியோ பார்த்தா யாராலுமே கெஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட என்னை மறந்துன்னு சொன்னாவே டெஃபினட்டாக அது வந்து லவ் தான் அப்படிங்கிற அர்த்தம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட்
அந்த விஷயம் அந்த பொண்ணு எப்படி கன்வே பண்ணியிருக்குதுன்னா, ஒரு பயந்த சுபாவத்தோட ரொம்ப பயந்த, அதாவது யாரோ தன்னை அடித்து துன்புறுத்தி நான் சொல்கிறத நீ பேசுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து பேசின மாதிரி தான் அந்த வீடியோவில் இருந்துச்சு. பிகாஸ் வீடியோ பேசி பேச அந்த பொண்ணு வேற எங்கெங்கேயும் பார்த்து, நீங்கள் யூடியூப்ல தேடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், வேற எங்கெங்கேயோ பார்த்துட்டு மேலே யாரோ நிற்கிற போல அவங்கள பார்த்து பார்த்து தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அவங்க சொல்ல சொல்ல இந்த பொண்ணு பேசின மாதிரி இருந்தது. அந்த பொண்ணோட பேசிட்ட வந்து அவ்வளோ மரண பயம் தெரிஞ்சுது. அந்த வீடியோ கிளிப் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கும்போது அது எப்படி அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையா, பிகாஸ் இந்த கிளிப்பிங்கை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் லவர்ஸ் மாதிரி தெரியுது. பட் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டா அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டில் எது உண்மை அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் இந்த பொண்ணோட இந்த பொண்ணு பேசியிருக்கா, திவ்யா பேசியிருக்கா. அதே மாதிரி இன்னொரு ஆடியோ வருது, ரெண்டு ஆடியோ வந்திருக்குது. அந்த ரெண்டு ஆடியோவில் இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குதுன்னா, என்னதான் என் அம்மா இது பண்ணாலும் சரி, என் அம்மா எதிர்த்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உன்னைத்தான் லவ் பண்ணுறேன். ஸோ நான் உன்னை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் பாப்பா, என்ன என் பாப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு பேசியிருக்கு, உன்னை மறக்க மாட்டேன். ஸோ நீ என்ன மறந்துடாதா, எப்படியாவது இந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அந்த பொண்ணு அந்த ஆடியோவில் கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த பொண்ணு பேசியிருக்கா, அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து அவன் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறான், நீ எப்படியாவது வாங்கிட்டு தான் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஆடியோவில் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸும் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பொண்ணோட அம்மா ரேப் கேஸ்ன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அருண்குமார் என் பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டா அவனை ஜெயிலில் போடுங்க சொல்லி ரேப் கேஸ்ன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணு சைட்லேருந்து வந்துருக்கிற விஷயம் என்னன்னா, அருண்குமாரும் அந்த திவ்யாவும் லவர்ஸ், ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு லவ் காதல் ஜோடி அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி சொல்லி அந்த பொண்ணோட சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட அம்மா சொன்னது உண்மையா, அந்த பொண்ணு சொன்ன உண்மையான்னு பார்த்தா நம்மளால ஒரு ஜட்மெண்ட் வர முடியுது. ஸோ என் மைண்டுக்கு என்ன தோணுது, உங்கள் நிறைய பேரோட இந்த இந்த விஷயம் கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் மைண்டுக்கு என்ன தோணுதுன்னா, ஆணவ கொலை. எஸ், அந்த பொண்ணோட அம்மாவே அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கலாம். அருண்குமார் லவ் பண்ணது பிடிக்காமல் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கலாம். கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக அருண்குமார் மேலே பழிய போடலாம், என் பொண்ணை வந்து அவன் ரேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறது. ஜென்ரலாக வந்து குழந்தை கூட சொல்லும் இந்த விஷயத்தை கேள்விப்படுங்க, குழந்தை கூட சொல்லும் அந்த பொண்ணோட அம்மாவே கொலை பண்ணிவிட்டு அருண்குமார் மேலே பழிய போட்டு பட் ட்ராமா ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல முடியும். ஸோ இந்த கேஸோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இந்த ரெண்டு மூணு வீடியோ கிளிப்பிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, ஸோ அந்த பொண்ணோட அம்மா சொன்னதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பொண்ணோட சைட்லேருந்து வந்த விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன அந்த ஆணவ கொலை அப்படிங்கிற விஷயம் லிங்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட தாட் என்னங்கிறத அப்படி சொல்லுவாங்க, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கேஸோட ஜட்மெண்ட் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா, டெஃபினட்டாக எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லைங்கிற சொல்ல வேண்டியது வரும். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா அது கிடையாது அப்படிங்கலாம், கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னமும் ஆணவ கொலை அந்த கேஸில் வந்து அந்த பையனுக்கு சாதாமல் தீர்ப்பு வந்துச்சுன்னா, இன்னமும் ஆணவ கொலை அப்படிங்கிற விஷயம் இந்த 2021 ஆணவ கொலைங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம். அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஜாதி, மதம், இனம், மொழி, வெங்காயம், மயிறு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது இப்போ வர நம்ம ஜென்ரேஷன், அதாவது இப்போது 18-20 வயசு இருக்கிற பசங்க, நம்ம ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களாம் மாறினீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனாவது ஒழுங்காக வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் மாறுங்க, உங்கள் பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு வாங்க. ஆனால் இன்னமும் நம்ம அப்பா அம்மா மாதிரியோ, நம்ம தாத்தா பாட்டி மாதிரியோ, நம்ம குழு தாத்தா குழு பாட்டியெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்கள மாதிரியும் இன்னமும் ஜாதி, மதம், இனம், மொழியில் எனக்கு தேவை, அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வர மாடர்ன் வேர்ல்டுக்கு அன்ஃபிட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட கருத்து என்ன, இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிதான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நாட்டில் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியும், தெரிய வரும், தெரிய வந்தால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பாய்.